அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த நேயர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இஸ்லாம் என்பது ஒரு அழகான மார்க்கம், அழகான பண்பாடுகளையும் ஒழுக்கங்களையும் கற்றுத்தருகின்ற மார்க்கம். எப்பொழுதோ அந்த கட்டுப்பாடுகள், அந்த வழிகாட்டலை விட்டு நாங்கள் சற்று தூரமாகிடுவோமோ, நாங்கள் வழிகேட்டில் போய்விடுவோம். நான் உங்களுக்கு உங்களோடு இரண்டு விஷயங்களை பகிர்ந்து கொள்கின்றேன், இரண்டு சம்பவங்களை நான் பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரு சகோதரி, கொழும்பை சேர்ந்த ஒரு சகோதரி, ஒரு தாய் என்னை தொடர்பு கொண்டு தனது 20 வயதுடைய மகள் போதை கடுமையாக இருக்கிறார், கொஞ்சம் வந்து பேசுங்கள் ஹசரத் என்று சொன்ன பொழுது நான் அங்கே வீட்டுக்கு போய் அந்த 20 வயது நிரம்பி அந்த சகோதரியுடன் நான் பேசினேன். பேசி கொண்டிருக்கும் பொழுது ஏன் இந்த நிலைமைக்கு ஆளானாள் என்று பார்த்த பொழுது மிக நீண்ட நேரத்துக்கு பின்னால் எனக்கு தெரிய வந்தது, அந்த குழந்தையுடைய தந்தை, அந்த குழந்தையுடைய தந்தை தான் ஆடை மாற்றும் பொழுது தனிமையிலே அறையில் இருக்கும் பொழுது எட்டி பார்ப்பதாக சொன்னார். இதிலே மனம் உடைந்து மனம் பாதிக்கப்பட்டு தான் போதை வஸ்துக்கு அடிமையாகி இருக்கிறார் என்ற செய்தி தெரிய வந்தது. ஒரு சம்பவம். இரண்டாவது விஷயம், ஒரு அழகான வாலிபர், அமல் இபாதத்துக்கள் ஈடுபடக்கூடிய ஒருவர் எனக்கு மெசேஜ் செய்திருந்தார். ஹசரத், நான் ஒரு நாள் எனது தாய் ஆடை மாற்றும் பொழுது தாயுடைய மறைவிடங்களை நான் பார்த்து விட்டேன். அன்றிலிருந்து எனது உள்ளத்திலே தீய எண்ணங்கள், தாய் பற்றிய தீய எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது, எனக்கு பயமாக இருக்கிறது, என்ன செய்ய ஹசரத் என்று அந்த வாலிபர் கேட்டார். இந்த அடிப்படையில் மகளாக இருந்தாலும் ஒரு ஆணுக்கு, அல்லது தாயாக இருந்தாலும் ஒரு ஆணுக்கு, ஷைத்தான் அந்த இடத்திலே வந்து விடுவான், கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்களை உருவாக்கி விடுவான். எனவேதான் இஸ்லாம் அழகான வழிகாட்டல்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. திருக்குர்ஆன் சொல்லும் பொழுது சொல்கிறது, 3 நேரங்கள் உங்களுடைய குழந்தைகள் கணவன் மனைவியுடைய அறை உள்ளுக்கு வரக்கூடாது. வல்லதீன லம் யப்லுகுல் ஹுலும மின்கும், சிறிய வயதுகள், பருவவயதை அடையாத சிறிய குழந்தைகள், சலாசு மர்ராத், 3 நேரங்களில் 3 வேளைகளில் அவர்கள் உள்ளே வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஒன்று மின் கபிலி சலாத்தில் ஃபஜிரி, சுபகுடைய தொழுகைக்கு முன்னால் தாயின் தந்தை தனிமையாக அறையிலே தூங்கக்கூடிய நேரம், ஒஹீன ததவுன சியாபக்கும் மின் அஹீரத்தி, லுஹருக்கு முன்னால் அரைகுறை ஆடையோடு மேலதிகமான ஆடையை தவிர்ந்து போதுமான அளவு உடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம், அதே போன்று ஒமிம்பாதி சலாத்தில் இஷாஇ, இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் இரவு நேரத்திலே இந்த நேரங்களில் குழந்தைகள் உங்களுடைய அறைக்குள்ளே நுழையக்கூடாது, நுழைவதாக இருந்தால் அனுமதிப்பட்டுத்தான் நுழைய வேண்டும் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. ஏனென்றால் சில மறைவான விஷயங்களை உங்களுடைய சின்ன பிள்ளைகள் பார்த்தால் கூட அவர்களுடைய உள்ளத்திலே கெட்ட எண்ணங்கள் ஏற்பட்டுவிடும், அங்கே சில சீர்கேடுகள் ஏற்படும் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. எனவே இந்த அடிப்படையில் பெண்களை பெற்ற தாய்மார்கள், சகோதரிகள், உங்களுடைய பெண் குழந்தைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். சின்ன புள்ளதானே என்று அவர்களை விட்டுவிட வேண்டாம். அது தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், ஏனைய சகோதரர்களாக இருக்கட்டும், அவர்களை முத்தை பாதுகாப்பது போன்று, அதே போன்று தங்கத்தை பாதுகாப்பது போன்று, வைடூரியத்தை பாதுகாப்பது போன்றவர்களை பாதுகாக்க வேண்டும். அவர்களை தனியே தூங்க வைக்கக்கூடாது. பாப்பா கிட்ட தானே படுக்கிறாள், அல்லது சகோதரர்கிட்ட தானே படுக்கிறாள் என்று அவர்களை நாங்கள், அந்த உறவை வைத்து நாங்கள் அவர்களை அப்படியே விட்டுவிடக்கூடாது. அவர்களை கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆரம்ப காலத்திலே விஷயங்களை சொல்வார்கள், நீங்கள் அதை மறைத்து வையுங்கள், இதை மறைத்து வையுங்கள், ஆடையை மறையுங்கள் என்றெல்லாம் சொல்லும்போது நான் நினைத்தேன், இது தவறான வழிகாட்டலாக இருக்கிறதே என்று அந்த நேரத்திலே நான் யோசித்ததுண்டு. ஆனால் இது போன்ற நிறைய விஷயங்களை நான் அன்றாடம் கேட்கும் பொழுது அவைகளெல்லாம் மிக நுணுக்கத்தோடு தான் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். பெண்களுடைய ஆடையாக இருந்தாலும், வீட்டிலே இருக்கின்ற சகோதரியுடைய தாயுடைய உள்ளாடைகள் இருந்தாலும், அவைகளையும் மறைத்து வைப்பது தான் ஒழுக்கமாக இருக்கிறது. எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த விஷயத்திலே மிக கவனமாக இருங்கள். பெற்றோர் வாப்பாவாக இருக்கட்டும், சகோதரர்களாக இருக்கட்டும், வயது வந்த விஷயம் வெளப்பத்துக்கு வரக்கூடிய உங்களுடைய பெண் பிள்ளைகளை நீங்கள் உங்களுடைய கண்காணிப்பிலே நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். வீட்டுக்குள்ளே இப்படி இருக்க வேண்டும் என்றால் வீட்டுக்கு வெளியே தனியே தங்குவதற்கு சொந்தக்காரர்கள் வீடுகளுக்கு நாங்கள் அனுப்புகிறோம், கூட்டாளிமாருடைய வீடுகளுக்கு அனுப்புகிறோம். நாங்கள் எப்படி அவர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும்
எனவே இந்த விஷயத்திலே மிக கவனமாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். தாய் ஆடி மாற்றுவதாக இருந்தாலும் குறிப்பாக பிள்ளைகளுடைய ஆண் பிள்ளைகளுக்கு மறைவாகத்தான் நாங்கள் ஆடையை மாற்ற வேண்டும். பெண் பிள்ளைகள் வீட்டில் இருப்பவர்கள் வாப்பாதானே என்று வாப்பாவுக்கு முன்னால் அரைகுறை ஆடைய ஆடையோடு இருக்கக்கூடாது. அல்லது தான் ஆடை மாற்றும் பொழுது கூட அந்த நேரத்தில் வாப்பாவாக இருந்தாலும் தன்னை பார்க்கக்கூடாது என்ற ஒழுக்கத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். இல்லாத பொழுது மிகப்பெரிய அனாச்சாரங்கள் அல்லது மிகப்பெரிய ஆபத்துக்களிலே நாங்கள் மாட்டிக்கொள்வோம். எனவே இந்த விஷயத்திலே பெண் பிள்ளைகள் அதே போன்று தாய்மார்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஜசாக்கும் அல்லாஹ் ஹைரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி உபரகாத்துஹு.